நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவிலில் கைசிக ஏகாதசி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பதி சின்ன ஜூயர் சுவாமிகள் பங்கேற்றார். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவில். இங்கு நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி என மூன்று நிலைகளில் அழகிய நம்பிராயர் மூலவராக அருள் பாலிக்கின்றார். திருக்கோவில் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தை தன் பக்தன் நம்பாடுவனுக்காக விலக்கி பெருமாள் காட்சி கொடுத்த இடம். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி விழா, கைசிக புராணம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். சிறப்பு வாய்ந்த கைசிக ஏகாதசி திருவிழா திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவிலில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருப்பதி சின்ன ஜூயர் சுவாமிகள் பங்கேற்றார். விழாவையொட்டி காலையில் அழகிய நம்பிராயருக்கு திருமஞ்சனமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இரவில் தோழுக்கினான் பல்லக்கில் அழகிய நம்பி மூலஸ்தானத்திலிருந்து கைசிக மண்டபத்திற்கு வாத்தியங்கள் முழங்க எழுந்தருளினர். இந்நிகழ்ச்சியில் திருப்பதி சின்ன ஜூயர் சுவாமி, திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜூயர் சுவாமிகள் மற்றும் அத்தியாபக கோஷ்டியினர் கலந்து கொண்டனர். ஜூயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் சாற்றி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. கைசிக மண்டபத்திற்கு வாத்தியங்கள் முழங்க எழுந்தருளினார். அங்கு பேரருளா ராமானுஜ ஜூயர் சுவாமிகளுக்கு ராஜ மரியாதை வழங்கப்பட்டது. ஆன்மீக உபன்யாசங்கள், பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், கௌசிக புராண நாடகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர். கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க.